எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நல்லா இன்னைக்கு நான் ஐடியா ஐடியாலாம் ஒன்றும் இல்லை, இந்த ஐட்டம்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போடுறோம். அதுதான் பானிபூரி. பானிபூரி பானிபூரியோட தங்கச்சியை ஃபர்ஸ்ட் கோல்கப்பாவை பார்த்துடலாம். பானிபூரியோட அக்கா வந்து பட்டாணி இங்கே வந்துட்டு இருக்கா, ரொம்ப நேரமாக வந்துனே இருக்கா, அப்புறமா பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் தங்கச்சி கோல்கப்பாவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தங்கச்சி கோல்கப்பாவை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பூரியில ஒரு ஓட்டையை போட்டுக்கோங்க. உள்ள வச்சுட்டு இதில் உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அது சாட் மசாலா போட்டு வச்சு லெஃப்ட் ஹேண்டில் தொடர்ந்து பார்க்காதீங்க, இதை அப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த என்ன சாங்கன்ட்டு தெரியல, ஆனால் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப்பை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். சாட் மசாலா கொண்டு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், மிளகு, இதெல்லாம் மிளகுத்தூளையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து வீட்டிலே செஞ்சோம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பொரி என்னென்னு போட்டுட்டு கொஞ்சோண்டி ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்து உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டுட்டு ஃபுல்லாக எடுத்து இப்போ இதெல்லாம் பானையை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிட்டு இதை எடுத்து அப்படியே இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும், டேஸ்ட்டை பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.